வணக்கம், வெல்கம் டு டிடி சமையல். இன்னைக்கு நம்ம டிடி சமையல்ல பர்மீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் அத்தோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா பார்க்க போறோம். அத்தோ அப்படின்றது நேமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் இது வந்து ரொம்ப சென்னையில ரொம்ப பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட்டா. நான் திருநெல்வேலியில இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதுல. ஸோ திருநெல்வேலி மக்களே, இது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியா இருக்கும். இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு சிம்ல வச்சு ஒரு 1 மினிட் ரெட் சில்லியை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இவ்வளோ ரெட் சில்லியை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு கிடையாது. இதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு சில்லி ஃப்ளேக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 1 மினிட் சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பொரிகளையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொரிகளையும் பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நூடுல்ஸை வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் மீடியம் அளவாக தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதித்த பின்ன அதில் உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்க நூடுல்ஸ்லாம் அப்படியே போட்டுடலாம். சைனீஸ் நூடுல்ஸ் வந்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 2 to 3 minutes அது நல்லா வெந்துடும். ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னா குலவாயிடும். ஸோ நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நூடுல்ஸ் அதில் போட்டு வேக வச்சு உடனே எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த நூடுல்ஸை தண்ணி இல்லாமல் ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியே ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு கூல் வாட்டரில் போட்டு ஒரு 1 மினிட் ஜஸ்ட் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு கூல் வாட்டரில் போடுறோம் அப்படின்னா அது ஹீட்டாகவே இருந்தது அப்படின்னா அதில் ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரி கட்டி ஆகிடும் ரொம்ப நேரம் ஆக ஆக. அதுக்கு தான் கூல் வாட்டர் போட்டு கொஞ்சம் சில் பண்ணிக்கலாம். என்னடா அது நூடுல்ஸ்னாலே சுட சுட சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்க வேணாம். அத்தோ வந்து சில்லுன்னு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் லைட்டாக சில் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கூல் வாட்டரில் போட்டு சோக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு முழு பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயில் வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு நினைக்க வேணாம். நிறைய ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம லாஸ்ட்டில் நூடுல்ஸில் இதே கார்லிக் ஆயில் ஆட் பண்ண தான் போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு முழு வெங்காயத்தை இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், முட்டைக்கோஸை நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதா இருந்தாலும் போட்டுக்கலாம். எனக்கு பச்சையாக சாப்பிட பிடிக்காது. ஸோ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது வேக வச்ச நூடுல்ஸை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா கூட நீங்கள் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்லிக், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ், ஃப்ரைட் ஆனியன், சில்லி ஃப்ளேக்ஸ். அத்தோல வந்து எதுவுமே அளவுன்னு கிடையாது. நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவையோ, எந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். உரப்பு ரொம்ப தேவை அப்படின்னா உரப்பு ரொம்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் நம்ம திரிச்சு வச்சிருந்தோம்ல அந்த பொரிகளில் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் உப்பு தண்ணி. எதுக்கு உப்பு தனியாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உப்பு போட்டால் நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறம் அதில் போட்டால் சேராது. அதுக்காக தான் நூடுல்ஸ் வேக வைக்கும் போதே கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தண்ணி. அதுக்கப்புறம் புளி கரைச்சது 1 கப். நீங்கள் புளி நிறைய சேர்ப்பீங்க அப்படின்னா புளி நிறைய கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நல்லா கொல கொலன்னு குழச்செடுத்துறாதீங்க. அந்த நூடுல்ஸ்க்கான பதத்தில் கொஞ்சம் உதிர உதிராக தான் இருக்கணும். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த அத்தோவும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கார்லிக் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அத்தோ சர்வ் பண்ணுறதுக்கு வந்து எக் பேஜோ பண்ணணும். நம்ம எக் பேஜோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பாயில் பண்ண எக்கை 2 டிவைட் பண்ணிக்கோங்க இப்படி. அதில் ஃப்ரைட் ஆனியன், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ், அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். அவ்வளோதான், இந்த எக் பேஜோ செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அத்தோ கூட எக் பேஜோ வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். பார்க்கவே யம்மியாக செம்மையாக இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.